Hello viewers, welcome to AND Pictures. போன வீடியோல நாம வந்து இன்டர்செப்டர் 650 பத்தி பார்த்தோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வீடியோல நாம பார்க்க போறது வந்து 5 பெஸ்ட் அதாவது 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் மென்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம பார்க்க போற டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ்ல மென்ஸ் அதாவது மென்ஸ்க்கு உள்ள பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ். அதுல அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் ஹீரோ மேஸ்ட்ரோ எச். இது வந்து ஒரு 125cc ஸ்கூட்டர். இது போற மென்ஸ்க்காக. இதோட பவர் வந்து 9.4 BHP, அது மாதிரி டார்க் வந்து 10.4 Nm டார்க். இது வந்து கலர்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், ஒயிட், ரெட், கிரீன், ப்ளூ, ப்ரௌன், பர்பிள் கலர்ல இது அவைலபிளா இருக்கு. இதோட சேடில் ஹைட் வந்து 773 mm. இது வந்து ஒரு நார்மலான ஹைட் தான். மென்ஸுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதோட வெயிட் வந்து 112 kg. இதோட வீல் பேஸ் வந்து 1261 mm. இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 12-inch வீலும் பின்னாடி 10-inch வீலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான். அது இல்லாம இது வந்து எல்இடி லைட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து நம்ம பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ்ல அஞ்சாவது இடத்துல இருக்குது. நம்ம ரேட்டிங்ல 4th இடத்துல இருக்கிற மென்ஸுக்கான ஸ்கூட்டர் வந்து யமஹா ரே இசட்ஆர். இது வந்து இதுவும் 125cc ஸ்கூட்டர் தான். இதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா 8.2 PS அண்ட் டார்க் பாத்தீங்கன்னா 9.7 Nm டார்க். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதோட வெயிட் வந்து ஒரு 99 kg. ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்கூட்டர் ரே இசட்ஆர், யமஹா கம்பெனியோட ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட வீல் பேஸ் வந்து மற்ற ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரோட அதிகம். அதனால ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியும் ஒரு பின்னாடி ஒரு பில்லியன் உட்கார வச்சுட்டு போறப்போ நல்ல ஒரு பேலன்ஸாவும் இருக்கும். இது வந்து யமஹாவோட ப்ராடக்ட்ங்கிறதுனால ரிலேபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதோட லாங் லைஃப், இன்ஜின் லாங் லைஃப் பிளஸ் அதோட வண்டியோட ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்கும். இது கலர் பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ அண்ட் கிரீன் ரெண்டு கலர்ல தான் வருது. இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர். இப்ப நம்மளோட ரேட்டிங்ல இருக்கிற தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்கூட்டர் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர். இது வந்து டிவிஎஸ் ஓட ப்ராடக்ட். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 107 kg வருது. இது வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப யூசபிளாகவும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் பின்னாடி வந்து கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைட கொடுக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 110cc. அது அந்த ரெண்டு வண்டி வந்து ஒரு 125cc ஸ்கூட்டர்ஸ். இது வந்து 110cc, அதனால மைலேஜும் நல்லா அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வண்டி வந்து ரிலேபிலிட்டிலையும் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்கையும் மக்கள்கிட்ட வாங்கியிருக்குது. அடுத்ததா நம்ம ரேட்டிங்ல செகண்ட் பிளஸ்ல இருக்கிற ஸ்கூட்டர் வந்து சுசுகி அக்சஸ். இது வந்து சுசுகியோட ப்ராடக்ட். இது வந்து மக்கள்கிட்ட நல்லாவே சேல் ஆகிட்டு நல்ல ஒரு ரிலேபிலிட்டியும் அப்படிங்கிற பேரும் கிடைச்சிருக்கு இந்த ஸ்கூட்டருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 120cc. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 8.7 PS அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 10.2 Nm டார்க். இதோட சீட் ஹைட் வந்து 773. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 105 kg. இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட்ல 12-inch வீலும் ரியரில் 10-inch வீலும் வருது. இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், ப்ளூ, கிரே, பிளாக் இந்த கலரில் இது வருது. இதோட ஹெட்லைட் வந்து எல்இடி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பிரைட்னஸும் நல்ல ஒரு விசிபிலிட்டி நைட்டில் கிடைக்குதுங்க. அடுத்தது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84,000, 86,000, 88,000 மூணு வேரியண்ட் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ரிலேபிளான ஸ்கூட்டர், அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர் ஃபார் மென்ஸ். அடுத்தது நம்மளோட ரேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர் வந்து ஹோண்டா பிராண்டோட கிராசியா. இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த வண்டியில் வந்து எல்இடி ஹெட்லைட்டும் அதோட 120cc இன்ஜினும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 8.7 PS அண்ட் 10.3 டார்க் நியூட்டன் மீட்டர் டார்க். இந்த வண்டியோட வெயிட் வந்து 108 kg. இது வந்து ஒரு நார்மலான வெயிட் தான். மென்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே, எல்லோ, ப்ளூ அண்ட் ரெட். இந்த வண்டி வந்து பர்சனலாகவே நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. மென்ஸுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜின். இது ஹோண்டா ப்ராடக்ட்டுங்கிறதுனால இதோட இன்ஜின் வந்து ரிலேபிலிட்டி வந்து நல்ல ஒரு ரிலேபிலிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரியர் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அதனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரைடே கிடைக்குது. இதோட ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 12-inch, அதே மாதிரி ரியர் வீல் வந்து 10-inch. அதனால நம்ம ரோடு கண்டிஷன்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ரைடாகவே இருக்கும். இப்போது நம்ம இந்த 5 வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து மாஸ்ட்ரோ எஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 85,000 ஆன் ரோடு வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரே இசட்ஆர் யமஹாவோட வேரியண்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 85,000 ஆன் ரோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 77,000 85,000 வரைக்கும் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. வேரியண்ட்டுக்கு தகுந்தாப்பில் வருங்க. அடுத்தது சுசுகி அக்சஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84,000, 85,000 அண்ட் 88,000
இந்த ப்ரைஸில் வருது. அடுத்து ஹோண்டா கிரேசியா, இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது, 85 and 88,000 வருது. ப்ரைஸ் வந்து ஒரு ஏரியாவுக்கு தகுந்தவளவு வேரி ஆகும், அதனால் இது வந்து ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான வண்டி ப்ளஸ் மைலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா டிவிஎஸ் ஜூபிட்டர் போகலாம். அடுத்தது நல்ல ஒரு ரிலேபிள், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒரு டீசெண்டான மைலேஜ்னா ஹோண்டா கிரேசியா, சுசுகி ஆக்சஸ், இது ரெண்டுமே நல்ல ஆப்ஷன். அடுத்தது நல்ல ஒரு ரிலேபிலிட்டி ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் நல்ல ஒரு பவர் பிக்கப் அப்படின்னு வேணும் அப்படின்னாக்கா யமஹா போகலாம், ரேஇசட்ஆர் அது போகலாம். ஓகே, இப்போது இந்த அஞ்சு வண்டியோட ஃபியூயல் எஃபிஷியன்சி மைலேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹீரோ மாஸ்ட்ரோ எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 to 50 மைலேஜ் கிடைக்குது ஆன் ரோடு. அடுத்தது யமஹா ரே இசட்ஆர், அதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 45, அதுவும் 45 to 45. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர், இது 110cc அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 55 to 60 வரைக்குமே கிடைக்குது, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுசுகி ஆக்சஸ், இது வந்து ஆட்ல நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கிற மாதிரி ஆட் பண்ணுறாங்க, ஆட்ல கொடுக்குறாங்க. இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒஸ்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னாவே 45 கிடைக்கும். அதேமாதிரி பெஸ்ட் மைலேஜ் ஹைவேல வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 55 to 60 வரைக்கும் கிடைக்குது, 55 approximately கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கிரேசியா, இதுவும் வந்து ஒரு 50 to 55 மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி, ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ் மேக்ஸிமம் மென்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னா ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வாங்குறாங்க. அது ஃபஸ்ட்டு நல்ல ஒரு யூசபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, இன்ஜின் ரிலேபிலிட்டி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து ஒரு யூசபிலிட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்க் ரேட் எடுக்குது. அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து க்ளவ் பாக்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூல் ஃபில்லர் கேப் பார்த்திங்கனாக்கா சீட்டுக்கு வெளியில் வரதுனால சீட்டை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ஃபியூலில் வந்து ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்தமாரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நல்ல 21 liters வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த அஞ்சு ஸ்கூட்டருமே எல்லாமே வந்து ஃபியூல் லிட் வந்து வெளியில் சீட் ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலேயே வரதுனால அந்த விஷயத்தில் வந்து ஒரு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் எல்லா ஸ்கூட்டரும். இதில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ஹீரோ மாஸ்ட்ரோவில் தான், அது வந்து ஒரு 18 liters கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற வண்டி எல்லாமே 21 liters, அதனால் அது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடுத்தது ஃப்ளண்ட்டில் லெக் ஸ்பேஸ் பார்த்திங்கனாக்கா ஜூபிட்டரில் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுசுகி ஆக்சஸ், தேர்டு பார்த்திங்கன்னா ஹோண்டா கிரேசியாவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா யமஹா ரேஇசட்ஆர், லாஸ்ட்டாக வந்து ஹீரோ மாஸ்ட்ரோ எஜ். இதில் பார்த்திங்கன்னா ஹீரோ மாஸ்ட்ரோ எஜ்ஜில் வந்து எல்இடி லைட்டுன்னு ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன், அது வந்து ஹாலோஜனில் தான் கொடுக்குறாங்க. எல்இடி வந்து ஹோண்டா கிரேசியா, சுசுகி ஆக்சஸ் ப்ளஸ் டிவிஎஸ் ஜூபிட்டர் அண்ட் ரேஇசட்ஆர், இது எல்லாமே எல்இடி லைட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறதும் லெஸ்ஸாக இருக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும் நைட்டில். இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ரோட் கிரிப்பு, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் இந்த வண்டியில் ஆப்ஷனாக இருக்குங்க. இப்போ இந்த அஞ்சு ஸ்கூட்டரை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருக்கிறேன் சார். இப்போ ஒருத்தருக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும், அதுபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் தேவைகள் இருக்கும், அதை பொறுத்து நீங்கள் இந்த அஞ்சு ஸ்கூட்டர்லேருந்து எது வேணாலும் நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸை. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.